வணக்கம். இந்த பதிவில் ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியை பற்றி பார்ப்போம். இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இதில் வந்து ஷிப் அப்படின்னா என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஷிப்னா என்ன, அது அதனுடைய பகுதிகள் என்னென்ன, எத்தனை விதமான ஷிப்ஸ் இருக்குது, உள்ள இன்டர்நேஷ்னல் ரெகுலேஷன்ஸ் என்னென்ன, என்ன சட்டத்திட்டங்கள் இருக்குது, ஒரு கப்பல் ஸ்மூத்தாக செயலணும்னா என்ன நம்ம சட்டத்திட்டங்களுக்கு அது உட்பட்டாகணும், இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தவிர போர்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். போர்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலே மூணு விதமான போர்ட் இருக்குது. அதே மாதிரி அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டமைப்பு, அது தவிர அந்த ஸ்கில்டு மேன் பவர், அதை சரிமொழியாக வழி நடத்துறதுக்கு வேலை செய்கிறது தகுந்த மாதிரி என்ன மாதிரி திறன்கள் இருக்கணும். அது தவிர இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியில் பிளேயர்ஸ் யார் யார், அதாவது ஷிப் ஓனர்ஸ் யார் அப்படின்னா என்ன, ஷிப் மேனேஜர்ஸ்னால் யார், ஷிப் ஏஜென்ட்ஸ்னால் யார், அது தவிர மற்றவங்க இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியை நடத்துறதுக்கு உண்டான இந்த வேல்யூ செயினில் இருக்கிற ஆட்கள் யார் யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஷிப்பிங் ட்ரேடுன்னு பார்க்கும்போது லைனர்னு ஒரு விதமான ஆப்ரேஷன்ஸ் இருக்குது, ட்ராம்ப் ஷிப்பிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேஷன்ஸும் இருக்குது, சார்ட்டரிங் இருக்குது, சார்ட்டர் பார்ட்டி இருக்குது, அப்புறம் கார்கோ எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதாவது பிரேக் பல்க்லேருந்து இப்போ எல்லாமே கண்டெய்னரைசேஷன், எல்லோரும் சொல்ல முடியாது, ஒரு 60-70% வந்து கண்டெய்னரைசேஷன் சொல்லலாம். நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, தெருவில் பார்ப்பீங்க 20 feet 40 feet. அது தவிர கண்டெய்னரில் போக முடியாத சரக்கு இருக்கும். அப்போது உதாரணத்துக்கு கோதுமை ஒரு 60,000 tonனா அதெல்லாம் கண்டெய்னரில் போட்டு ரொம்ப காஸ்ட்லி, அது வந்து பிரேக் பல்க்குன்னு கொண்டு போவாங்க. அதே மாதிரி வந்து என்ன மாதிரி வந்து டாக்குமெண்டேஷன் இருக்கணும், இதெல்லாமே வந்து நம்ம ஷிப்பிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னா இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியை பற்றி நாங்கள் ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் எங்கள் எக்ஸிம் அகாடமியில் ஆரம்பிச்சிருக்கோம். இதில் வந்து இந்த நான் என்னென்ன சொன்னனோ இதெல்லாம் நாங்கள் கவர் பண்ணுறோம். இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரிக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த ஷிப்பிங் இண்டஸ்ட்ரியோடு சேர்ந்தது தான் லாஜிஸ்டிக்ஸ். அதனால் இது இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கவுன்றவங்க இதில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிறதுனாலையும், நல்ல வேலை வாய்ப்பு இருக்கிறதுனாலையும் இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் வந்து சேர்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். எங்கள் கோர்ஸ் உங்களுக்கு எல்லாமே எல்லா விதத்திலும் உங்களுக்கு உதவி பண்ணோம். இதில் நீங்கள் சேரணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம், இந்த இது கீழே இந்த போஸ்ட்டுக்கு கீழே அவங்கள காண்டாக்ட் பண்ணவங்க உங்களுக்கு வேண்டிய விவரங்களை சொல்லுவாங்க. தேங்க்யூ.